Da. வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் கே எஸ் சங்கர். இப்போ நான் அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் பசாவளானில் பசாவளான் கிழக்கு குட்டிய புலம்புன்ற இடத்துல நிற்கிறேன். குறிப்பாக நாங்கள் என்னத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் ஒரு மான் தோப்பு பார்க்க தான் வந்தினாங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் டொம்ஜேசியன் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இன மா தோட்டம் உண்டு இந்த இடத்துல இருக்குது, அதைத்தான் பார்க்க வந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா கனடாவில் இந்த ஒரு அண்ணன் தான் செய்து கொண்டிருக்கார். அவர் மிஞ்ச நிற்கிறார், அவருடன் காய்க்க போகிறேன். காய்ச்சி போட்டு மான் தோப்புக்குள்ளே போய் மாமரங்களையும் காட்டிக்கொண்டு என்ன மாதிரி பழங்கள் இருக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்ளன். குறிப்பாக மாம்பழம் சொன்னாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான மாம்பழங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தொம்ஜேசி என்ற இனம் ஒன்று இருக்குது. இப்போ அதை நாங்கள் பார்ப்போம். சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சின்னு சொன்னால் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி சொல்கிறேன். மற்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னோட பெயர், என் பேர் ராசுதரன். இது கூட ஊரா? ஊர்ல ஊர் இதான், எங்களோட வீடு பக்கத்துல இருக்காங்க. 5 நிமிஷம். சரி சரி. இப்போ எங்களோட தோட்டம் இது வந்து நாங்கள் காலங்காலமாக செய்த தோட்டங்கள். அப்ப இது சும்மா கிடந்தது. இப்போ இந்த பிரச்சனை விடுபட்டா தானே, ஆமைக்கு இருந்த மாதிரி தானே. பிறகு விடுபட்ட பிறகு எங்களுக்கு வரக்கூடிய வசதிகள் ஏற்பட்ட பிறகு வந்த நாங்கள் வரும்போது வந்த நேரம் இப்படி ஒரு யோசனை வந்தா போல செய்திருக்கு. அங்காலையும் தோட்டங்கள் இருக்கு. இது கூட அங்காலம் மட்டும் எங்கட தோட்டம், சந்தி மட்டும் உள்ளா தோட்டம் உள்ளா மங்கட. அங்கே பீட்ரூட் எல்லாம் நட்டுறது, கரணக்கிழங்கு கரணக்கிழங்கு தேசிக்காய் தேசி எல்லாம் எங்கடாங்க. ஒரு 300 தேசி வச்சிருக்கிறோம். ஓகே. உண்மையிலேருந்து நோக்கம் நாங்கள் உழைச்சி இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறோம் அப்படி ஒன்றும் இல்லை. இங்கே உள்ள ஆக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, வேலை இங்கே வேலை ஆக்களுக்குரிய வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவையில கொஞ்சம் எங்களோட நிற்கிறவே முன்னேற நோக்கங்கள் தான் இது. இல்லை, மற்ற நீங்கள் அங்கேருந்து வந்து இப்போ இங்கே செய்கிறீங்க தானே, இப்போ செய்யக்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ உங்களுக்கு இங்கே என்ன மாதிரி பிரச்சனை எதிர்நோக்குறீங்க நீங்கள்? எங்களுக்கு இது எங்களோட இடம் தானே, அதனுடைய எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைன்றது இப்போ எங்களுக்கு சொல்றதுக்கு இல்லை. இப்போ எங்கள் குடும்பம் இங்கே இருக்கிற மாதிரி வந்து வந்து போகிறோம். அவே வருவினோம், பிச்சலோட நான் தனியாக வருவேன், இந்த நான் தனியாக வந்து நிற்கிறேன். சரி சரி. மற்ற ரெண்டாவது நிறைய புலம்பெயர் மக்கள் என்ன சொன்னால் இப்போ வெளிநாடு போனால் அப்புறம் இப்போ இங்கே வந்து முதலீடு செய்து ஒரு தொழில் செய்கிறதுக்கு பயப்படுவினோம் என்ன மாதிரி அது என்னமான்னு சொல்லி அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? இல்லை, இதில் சொல்கிறதுக்கு என்ன, அது அவை வேண்ட மனநிலையை பொறுத்தது. அவை அங்கே முதலீடு செய்யலாம், இங்கே செய்யலாம். அவைக்கு உண்மையில் சில பேர் அங்கே மறந்தும் போனாங்கலாம். இந்த வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த வந்து போகிறதுக்குரிய இடங்களும் இல்லை, அவைக்கு நின்று அதை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் குறைவு. ஏனென்றால் அந்த காணிகளை வித்துப்படும் போயிட்டாங்க. அப்போ உள்ளாக்கெல்லாம் வரலாம். இதில் எங்கட அப்பற்ற பரம்பரை காணிகளாக இருக்கிறபடியா, அப்போ நாங்கள் அதில் அப்படி விற்க இல்லை. நாங்கள் அதை உருவாக்கி அதுக்கு உரிய மாதிரி மற்றவர்களுக்கும் ஒரு பயன் தரக்கூடிய மாதிரியும் செய்து கொண்டிருக்கிறோம். மற்ற நீங்கள் என்னதுக்கு அனுப்பி மாமரத்தை நடுவோம்னு சொல்லி யோசிச்சீங்க இந்த இடத்துல? இல்லை இல்லை, முதல்ல மாமரம் நடுறதுக்கு யோசனை வந்தது சும்மா படுத்திருந்த ஒரு ஆள் வந்தால் கேட்டார், இப்படி வாங்கன்றதுக்கு நடுவோம். அப்போ இந்த காணியை திருத்தி கொண்டிருக்கேன். அப்போ எனக்கும் யோசனை வந்து கொஞ்சம் இந்த கஷ்டம் இல்லாத மரம் பயிற்சி வெங்காயம் உருளைக்கிழங்கு அதில் நட்டால் உடனே உடனே மருந்தடிக்கணும் கொள்ளணும். அப்போ இது கொஞ்சம் அப்போ இது இந்த இடத்துக்கு பார்த்தேன் வேற வாய்ப்பு இல்லை எனக்கு, எனக்கு இதுதான் தோணிச்சுது. அப்போ நட்டபடியாக ஒரு சோலையாக இருக்குது. மான் சோலைன்னு தான் அதை பேர் வச்சுருக்கீங்க? கேட்கவே மான் சோலைன்னு தான் வச்சுனாங்க. அப்படி சோலையாக இருக்குது. இதில் பாருங்க, நல்லா இருக்குதுக்கு. இன்னைக்கு கதிரையை போட்டுருக்கலாம், அப்படி நல்லா இருக்கு. நல்ல இதில் இதுலேயே இருக்கலாம். நாங்கள் இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்றாங்க. இன்றைக்கு தான் சமையல் இல்லை, உடம்பையாக சமையல் இஞ்சா. மற்றபடி ஓரளவுக்கு மாமரம் காய்ச்சி தருது, மாறி மாறி. இங்கே வேணும் சீசன் இல்லை தானே இது. ஆமாம், அப்படி ரொட்டேஷனில் மாறி மாறி வருது. இப்போ இந்த மரம் காய்ச்சிருக்கு பாருங்க, நிறைய நிறைய காய்ச்சிருக்கு. அப்புறம் அடுத்த மரம் ஆஞ்சிடணும். இப்போ கொஞ்சம் அப்படி நிறைய அறுவடை செய்தாச்சு. இப்போ ஒரு மரத்தை எத்தனை காய் காய்க்கும் அண்ணா? அது குறைஞ்சா ஒரு 25-30 பாருங்க, இதில் 25 காய்கிட்ட இருக்கு. ஆமாம் அண்ணா. ஆமாம், 25 காய் காய்க்கும். அதுக்கு மேலேயும் காய்ச்சா தாங்காது. ஓகே ஓகே. இப்போ நட்டு எவ்வளோ நாங்க ஒரு 1.5 கிலோவுக்கு மேலே, ஒரு கிலோ 1.5 கிலோ எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷம் அது. 4 வருஷம் அது வச்சு? 4 வருஷம். ஓகே ஓகே.
இதனால இப்போ வருமானம் உங்களுக்கு ஓகே இருக்கா? இப்போ இந்த மாதிரி வர தாங்கி இருக்கு, வருமானம் ஓரளவுக்கு வர தாங்கிட்டு தாங்கிட்டு இப்போ இந்த முறையெல்லாம் நல்லா செய்திருக்கிறோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைய குறைய தான் வந்து இப்போ கூடி கொண்டு போகுது. வருமானம் இல்லைன்னு சொல்லிடாது. இப்போ சில பேர் இப்போ இந்த 600 ரூபாய்க்கு இஞ்சியை வந்து பண்ணிக்கிட்டு போகிறாங்க கிலோ. ஒரு கிலோ 600 ரூபா. 600 ரூபா இப்போ இந்த வெரைட்டியாக வந்து இங்கே. அப்போ ஒரு பயிற்சியை செய்தால் எவ்வளவு கிலோ உங்களுக்கு அறுவடைக்கு வரும்? அறுவடைக்கு இப்போ நாங்கள் இப்போ 100-200 கிலோன்னு ஆவார். அஞ்சிட்டு அதை அப்படியே கொடுக்காது, மாறி மாறி தான் ஆவார். இப்போ ஒரே தரமாக எல்லா மரத்துலேயும் வந்து வரே இல்லை. சரி, இல்லை இப்போ இந்த மரம் இருக்குது, அந்த மரத்துலேயும் ஆஞ்சாச்சு. ஆ ஓகே ஓகே, மாறி கணக்கு கணக்காக வருவார். விற்பனைக்கு கஷ்டம் இல்லை, அந்த ஒரே தரமாக முழு மரத்தையும் வாங்க வாங்க வேண்டாம், நிறைய வரும். அப்படி இல்லை, மாறி 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 தான் வரும். பாரு, இது காய்ச்சிருக்கு, அது ஆஞ்சாச்சு, அப்போ அப்படி அடுத்தது காய்க்குது, அப்படி மாறி 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 வரபடியும் அவருக்கு ஈஸியாக இருக்கு. விற்பனை செய்கிறதுக்கும் அவருக்கு ஈஸியாக இருக்கு. ஓகே, இது நீங்கள் இங்கேயும் கொடுப்பீங்களா? இங்கே வச்சு கொடுக்க தாங்கிட்டேன், இங்கே தேடி வருவாங்க அவர்கிட்ட. இப்போ நாங்கள் மாம்பழம் தேவை சொல்லி வந்து மாம்பழம் தேவைன்னா அவர்கிட்ட அடிச்சு சொல்லணும், அவர் எடுத்து வைப்பார். நாங்கள் சிலோட பூச்சி டீ கொடுக்காமல் அவர் வச்சிருப்பார். இந்த ஃபோன் நம்பர் நாங்கள் ஸ்க்ரீனில் போட்டுக்கிறோம், உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இங்கே தொடர்பு தொகையாம இங்கே வந்து அவர்கிட்ட. ஓ, தொகையாம இல்லை, நீங்கள் அது முதல் சொல்லணும். நாங்கள் இப்போ அது இந்த மாமா 25 மாஞ்சி வச்ச வேண்டாம், நீங்க வேறாடி வேறையாளு கொடுத்துருவோம். அது சரியோ? அப்ப ஏழியா புக் பண்ணினா தருவேன். விவரம் இல்லை ஐயா, கேட்டு சொல்லிக்கிறோம். ஐயா காயக்கப்படுறாரு எங்களுக்கு, ஐயாவோட காயக்கிறாதான் என்ன விட நல்ல மேனண்டா. அவர் அவர் இதுக்குள்ளேயே இருக்கிறார். அது சரியோ? நாங்கள் வந்து வந்து போறோம், வீடியோவுக்கு காட்டுறதுல வேலை இல்லை. அவர்தான் அவரா உண்மையில கட்டாயம் முழு விஷயமா அவர் இங்க இருந்து அங்க மட்டும் இல்ல இதுக்கு நான் மறுமொழி சொல்கிறேன்டா, அது அதுவும் கட்டாயம் பிடிச்சபடியே தான் இது நடக்குது. அது சரியா? இங்கே இருந்திருந்தா இதெல்லாம் நாங்கள் செய்திருப்போம்னு சொல்லல. அது சரியா? எங்கள்ட இடங்கள் எல்லாம் ஆமிக்கு விட்டு பிடிபட்டு விட்டு இடங்கள். இது இப்போ தான் நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வரோம் வீடுகள். இப்போ நாங்கள் எங்கள்ட வீடெல்லாம் திருத்திட்டோம், அது திருத்திட்டோம். இப்போ அங்கே நிற்கிறோம், மசாலாலாம் நிற்கிறோம். மற்றது உண்மையில கனடா நல்லது தான். கனடா நாங்கள் அதை எங்களுக்கு கை கொடுத்த நாடு. அது சரியா? அப்போ இப்போ நாங்கள் அதை வச்சு தான் இதை செய்கிறோம். அதோடையே நாங்கள் அதை அதை மறக்க செய்கிறோம். அதை வச்சோம்னா நிறைய வேறு இதுகளும் செய்திருக்கிறோம் நாங்கள். மசாலா எங்களோட பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் லைப்ரரியை கட்டி கொடுத்துருக்குறோம் நான். நன்றி, உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் என்னோட கேட்டதுக்கு ஓகே, தேங்க்ஸ். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பெயர்? செல்லன் சுப்பிரமணியம். ஓகே அண்ணா, பஸ் இந்த ஃபுல்லாவே பராமரிச்சு கொண்டிருக்கேன். இதில் பார்க்கறது எல்லாமே அண்ணா செய்கிறாரு, அண்ணா சொல்லியிருப்பார். இப்போ அண்ணாங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் சுற்றி காட்டப்படுறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. இந்த இதுக்காக மொத்தம் எத்தனை மரம் நிற்குது? 335 மரம் இருக்கு. 335 மரம் இருக்கு. இப்போ என்ன மாதிரி பராமரிக்கிறீங்க? அது என்ன மாதிரி? இப்போ நாங்கள் இப்போ சாதாரண மாங்கண்டு நடுவோம் தானே வீடுகளில், அதே மாதிரி வளர்க்கலாமா இல்லாட்டி என்ன மாதிரி? இல்லை, இது நாங்கள் கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் இருக்கா வெட்டித்தான் இப்போ இந்த நாங்கள் இந்த இடைஞ்சலுக்கு உள்ளது வெட்டி விட்டுத்தான் நாங்கள் பராமரிக்கிறோம். இந்த கண்டு பார்த்தீங்கன்னா பெருசாக உயரமாக வளராது, என்ன உயரமாக வளராது, ஒரு கணக்காக தான் இருப்பார். அதை அதுக்குள்ள நாங்கள் இனி கிளைஞ்சி வச்சிருக்க வேணும். வெட்டி வெட்டி வளர்க்கணும். என்ன அந்த கண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிட்ட இருந்தா ஒரு கிட்ட கட்டையாக இருக்கே காய்க்க தொடங்கணும். இது சின்ன 6 மாதம் காய்க்க வலிக்கிடும். பூக்கள் காயால் இதழுக்கு இப்படி அடிமரம் எங்களை பிளத்தாத்தான் அந்த காய நாங்களும் வெட்டி வெட்டி விட்டு தான் கொஞ்சம் சடைச்சி வளரும். அதோட அந்த கீழ் தண்ணீரமும் போகாம அடிமரமும் பிறக்கும். அடிமரம் இந்த கொப்பு பிளத்தா தான் இந்த காயலை தாங்கி வச்சிருக்கும் பாருங்க. இங்க பாருங்க, இல்ல சின்ன விட்டாவது எல்லாம் கீழே தானே. ஆமா, அப்போ ஒண்ணும் செய்யலாம். இதே பாக்கிறது சின்ன தண்ணி தான் கிடக்கணும். இந்த பேக்கில் எங்கே வேண்டாம் நீங்கள்? இது அந்த ஒரு இடத்துல வேணா இப்போ 20 ரூபா வித்த பேக்கு இப்போ 40 ரூபா. என்னது பூச்சிக்காணி கட்டுறதா? இல்லை, பழமும் கொஞ்சம் இதாக வரும். அவன் இதுக்கு நாங்கள் கட்டுறதுல வித்தியாசம் இருக்கு கணக்கா. காய் வச்சு இந்த பேக்கில் வச்சு எப்படி கட்டுறோம்? இடையிலே ஒவ்வொருக்கா நாங்கள் பிரித்து பார்ப்போம்.
சுத்தி பார்த்து ஒருக்கா துடைச்சி விடுவான் விடுறாது. விட்டாலும் அந்த பழம் பெய்த எந்த நேரத்துல புடுங்கலாம்ன்றது எங்களுக்கு தெரியும் தானே. பதம் பாக்குறதுக்கான கட்டாயம் தான் ஒண்ணுமே. ஒரு மரத்தை எத்தனை ஹாய் காய்க்கும் அதுல ஒரு ஒரு இந்த மரத்துல 20-25 ஹேக்கு காய்க்கும். ஒரு காய்க்கும் சீசன் உண்டு இருக்கா இல்லாட்டி மாதிரி எனக்கு பார்க்க இது எனி கொஞ்சம் குறைஞ்சு பேந்த ஒரு பகுதி பகுதியாக காய்ச்சி கொண்டிருப்பார் போல கிடக்கு. அப்படித்தான் இப்போ இருக்கு. அதுல ஒரு மாவில் இப்போ காய்ச்சி கிடக்கு 25 மேல கிடக்கு. 25 மாங்காய் மாங்காய்க்கு இருக்கு. இப்படியும் விழுகிறது விழா 25 இருக்கும். நாங்கள் இனி அதுக்கு பேக் ஹால் போட்டு இல்லை பாவம் பண்ணி எடுக்க வேணும். அதை வேறும் பிரச்சனை இல்லை. சீசன் இருக்கு அதுக்கு இப்போ காய்க்க மாட்டேன் இல்லை. ஏன்னா கூட கே கொஞ்சம் இம்முறை காய்ச்சி போட்டது நல்ல காய். எங்களை பார்க்க அந்த சீசன் காய்ச்சி கொண்டு இருக்கல ஒவ்வொரு பகுதியாக காய்ச்சி கொண்டு இருக்க தொடர்ந்து இருக்க கொண்டே இருக்கும். ஆனால் மேரியில் காய்க்கிற வளம் கொஞ்சம் இனிப்பு குறை இனிப்பு குறைவாக இருக்குமா? சாதாரணமாக எங்களை வீட்டு இருக்க கடத்த குளமாக இருந்தாலுமே அந்த மாரி காலம் தண்ணி தண்ணி பழமாக இருக்கும் இனிப்பு இருக்காது. இது அப்படி இதுவும் அப்படித்தான். ஆனால் காய்ச்சி கொண்டே இருக்கும் காய்ச்சி கொண்டு இருக்கும் வருஷம் முள்ளாய் மாறி மாறி காய்ச்சி கொண்டே இருக்கும். எங்களுக்கு என்ன எங்கள்ட மண்ணுக்கு இது கொஞ்சம் நெருங்கி போச்சு. இடைவெளி குறைவாக இருக்கு மணலுக்கு நல்ல கணக்கு கணக்கானிப்பேன். இது செம்மண் தான் இந்த இடம் செம்மண். அதால கொஞ்சம் வளர்ச்சி கூட இருக்கா வளர்ச்சி கூட. இந்த செம்மண்லயே நிறைய பசலைகள் இருக்கு. பசலைகள் இருக்கு. பசலைகள் ஏதாவது போடணுமா என்ன மாதிரி? நாங்கள் இப்போ போடுற இலையை உண்டும் அந்த கண்டு வைக்க அவங்க போட்டதுதான். அவர் போடுவீங்க போட்டது என்ன என்ன பசலை போட்டவன் கொஞ்சம் எரிப்பு போட்டவன் அப்படி இருக்காது. நாங்கள் பாப்பம் உறும்பு போமண்டான அது பாருங்க உறும்பு போக விடாது. நாங்கள் ஒரு கடையில பாப்பம் இங்க பாக்கலாம் தெரியுமா என்ன இருக்க மாதிரி விளங்கும் சுத்தி பாப்பாங்க ஒரு பாப்பம் பாங்க. நாங்கள் நிமிந்து போயிடலாம் நிமிந்து போகலாம் ஒரு கவட்ட போறோம் வெட்டத்தான் வேணும் வெட்டிதான் சடைச்சி வளரும் சடைச்சி வளருவார். அப்ப அதுகள் எல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் இந்த மாங்காய்களை தெரியும் பாய வண்டிய கணக்கண்டு நாங்கள் இன்றைக்கு பின்னேதான் வெட்ட போறோம். பெரிய மாங்காய் எத்தனை கடத்தல ஒரு கிலோ வருமா? ஒன்று ஒரு கிலோலும் இருக்கு. இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பிடுங்க வேணும். நாங்கள் இப்போ இன்றைக்கு நாளைக்கு பிடுங்குவோம் பிடுங்குவீங்க. சரி சரி இந்த பேக் கொண்டு தான் போட்டு கட்டி வச்சிருக்கீங்க. இந்த பேக்கை நாங்கள் இப்போ விழாதானே மாறுமாய் கட்டலாம் எடுத்து அங்கே கவனமாக வச்சிருக்கு. இதே வச்சு கொண்டு இருப்போம். இல்லை இல்லை அந்த தண்ணி சிந்தி வேறும் இதில் பட்டா அப்படியே சிந்தி பறக்கும். சரி வாட்டர் ப்ரூஃப் பேக் இந்த ஃபுல்லாக வாங்கல ஃபுல்லாகவே மாந்தோப்பு மாந்தோப்பு வாங்கண்டு எத்தனை பேரப்ப ஐயா இதில் பரப்பும் பேரமும் ஒரு 20 பரப்பு கிட்ட கூட வழியாக குறையாது. நீங்கள் இப்போ எவ்வளோ இந்த வேலை செய்கிறீங்க? நாங்கள் இங்கே நாங்கள் வேலையிலேயே இருந்து வேலையோட பழக்கம். இவ இந்த தோட்டக்காரனவையெல்லாம் சின்னலே அவ போட்டுன்னு எங்களை தேவையற்ற அம்மா எங்களோட நல்ல மாதிரி அம்மாவும் ஒரு அக்காவை இங்கே இருந்தவன் நாங்கள் பழகின இல்ல இதுவே இந்த அதில் இருந்து வெறும் பழகினதுதான். அம்மா ராத்திரியும் கதைச்சவா. சரி சரி அப்போ அதில் இருந்து எங்களில் எங்களை அவைக்கும் பிடிச்சி கொண்டது எங்களுக்கும் நாங்களும் அவைக்கு பிடிச்ச மாதிரியாக போச்சு. அது சரியான இப்போ எவ்வளோ போகுது கிலோ? இது கிலோ நாங்கள் இது முறை 650 மட்டும் கொடுத்து கிடக்கு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுது. சரி சரி என்னென்னா எல்லா இடமும் இருக்குத்தான் கோப்பா. ஆமாம் நிறைய இடங்கள் வந்துட்டேன்னு ஃபுல்லாக மாந்தோப்பு தான் அப்படியே ஆசையாக கிடக்கிறேன். இங்கே பார்த்தீங்களே நல்ல வெயில் நேரத்துக்கு இதாக இருக்குமே நீ நாங்கள் இதை கூட்டி அள்ளி நெருப்பும் வைக்க பூ இடங்களில் கீழே எல்லாம் இந்த புல்லாக இருக்குது. மிஞ்ச புல்லுகள் இல்லைன்னு நாங்கள் பிடுங்குற நாங்கள் பிடுங்குறீங்களா? பாருங்க ஒவ்வொருத்த வடிவா பராமரிச்சு வச்சுருக்கேன் சொல்லி. இப்போ ஒரு இப்போ நீங்கள் இப்போ இந்த வருஷம் தான் முதல் அரை முறை செய்கிறீங்க? ஓ இன்னும் இந்த முறை தான். இப்போ எவ்வளோ வருமானம் வேறு இந்த ஒரு இது செய்கிறதால கொடுத்துட்டு வந்து மகள்கிட்ட கொடுப்பேன். அவடனே கணக்கு வழக்குகள் எல்லாம் போட்டு இது என்னமா கொஞ்சம் காசு தாடி கடன் காசு வட்ட வேண்டாலும் தரேன்.
அவதி எக்காந்து கொண்டு அதில் போடுவாள். நான் பார்த்தேன் எந்த கறியாலும் எனக்கு நல்லது தானே, இதோ வந்து அவற்ற காது இல்லை. இப்போ அவர் மாமரத்துலேருந்து 25 காய் வருதுன்னு சொன்னால் அவ்வளோ இப்போ கிலோ கொடுக்குறீங்க? ரக்கம் ஒரு 500 450 கொடுத்தாங்க. அண்டை கொண்ட பூசட்டி கொடுத்த 25 கிலோவும் 10,000 ரூபாய், 400 ரூபாய் படி கொஞ்சம் பழமாது முதல் தடவை எடுத்து போட்டு அடுத்த எடுத்தது. சும்மா ஒரு மாசம் இப்ப எல்லாம் காக்கி தொடங்கின ஒரு மாசம் கூட வேற வருமானம் ₹10,000 வருது. 10,000 இத்தனை மரம் நிற்குது இல்லை, மொத்தம் 325 தானே. நாங்கள் இந்த 25 கழுவி விட்டாலும் 300 பார்த்தாலும் ஓ அப்படி எல்லா மரத்திலும் வராது, வராது கூடும், குறையும். சிலது சின்ன காய்க்கும், சிலது பெருசாக காய்க்கும். அப்படி அந்த அதான் 25 மரத்தை கழிச்சு விட்டுறேன். கழிச்சிட்டு சில இந்த நிறைகள் வித்தியாசப்படும். அப்படி பார்த்தாலும் 30 லட்சம் வருது. 30 லட்சம் பேரும். ஆனா இது சில கூடு குறையும், மற்ற பராமரிப்பு செலவுகள் எல்லாமே இருக்கு. போக்குவரத்து செலவு இப்ப பூசிக்கு கொடுக்கல எல்லா நேரமும். மழைக்கு தண்ணி தண்ணி பழமா வரும், அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. சும்மா நாங்க சும்மா கணக்கு பாத்துனாங்க. அப்படி வரும் இப்ப நீங்களும் செய்யலாம், நீங்களும் வீடுகளில் சும்மா ஆசைக்கு ஒரு 2 மரத்தை வைக்கலாம் வீட்டை பிடிக்கி சாப்பிடறதுக்கு. எனக்கே ஆசையா இருக்கு, நான் வீட்டை கட்டாய இந்த கண்டோண்டு வைப்பேன். வச்சு 2.5 வருஷத்துக்கு பிறகு நாங்க பிடுங்கி அது வீடியோ போடுவோம். கரெக்டா நீங்க பாத்து போட மாதிரி இருக்கு. சரி ஐயா, அடுத்தங்க இப்படி எஞ்சால போமா? இப்படி உங்களை போ. ஆமாம், என்னய்யா இப்போ இப்படித்தான் காய்ப்பார் காய் காய்க்கிற மரங்க? ஆ இப்படி தான் காய்க்குது. என்ன இந்த காய் இருக்கு, சின்ன சின்ன குட்டி காய். இதப்போ நாங்கள் வெட்டி இருக்கேன் பேக் போடுவோம். ஆ எத்தனை பேக் போடுவீங்க? பேக் என்ன காய்ச்சி பெருசாக வந்தால் போடுவீங்களா? இல்லை இந்த கணக்கில் போடுவோம். ஆ போடுவீங்க, இனி போடுவீங்க. என்ன இதுக்கு இந்த சின்ன போடுறதுல பார்க்க அந்த கரத்துக்கணும். அது அப்படித்தான் இருக்கும். ஆனால் இது பேருந்து வரையக்கெல்லாம் மாறுது. அந்த இதே பாருங்க, இதே எல்லாம் விடிஞ்சு வேணும். நுனி நாங்களும் பாய விரிச்சு படுக்கணும், நண்பர்கள் சாப்பிடலாம். அப்படி ஒரு ஆசையா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ நம்ம தோப்புக்காம போய்கொண்டிருக்கோம். நல்லா இருக்குது, உண்மையில எனக்கு ஆசையாக இருக்குது. ஒரு நாள் ஐயா வாரன் இருக்க விடுவீங்களா? உள்ளுக்கு இருக்க விடுவீங்களா? சும்மா சும்மா விட்டுறான் ஐயா. நல்லா இருக்கு, அந்த அவளத்துக்கு நல்லா இருக்கும். உண்மையிலேயே ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் இந்த கருக்கேக்க. இல்லை என்ன செய்தாலும் ஐயா அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு இது தான் நானே. இப்போ நீங்கள் இருக்கிறதால முடியாது, பராமரித்து வச்சுருக்கீங்க, நீட்டாக இருக்குது பார்க்க. மற்றது இப்போ இது நீங்கள் செய்ய என்ன பிரச்சனை எதிர்த்து நோக்குறீங்க? உங்களை வேறு பிரச்சனைகள் ஏதாச்சும் ஆ வருமானம் வருமானம் வேணாம். இவ்வளோ நாள் செய்ததுக்கு பிரியோசனமாக இருக்கணும். ஆ சரி சரி. ஆ பழங்கள் தேவைக்கு சொல்லுங்க. 34 34 93 93 இந்த நம்பருக்கு தொடர்பு உண்டா? அதில் நிறைய காய்கள் இருக்குண்ணே. பழுத்துட்டுண்ணே இருக்கும். இதெல்லாம் இப்போ என்னென்னா அந்த கந்த செட்டி விதங்கள் இருக்கு தானே, அது அதுக்கெல்லாம் விட்டு மட்டும் விட்டு கிடாக்கு. அப்போ தேவைப்படும் நிறைய பேருக்கு. பழமா இருக்குமோ? சரி இது 5 வீட்டை வைக்க வேணும். பழக்கம் சாப்பிடலாம் எப்படி? இல்லை நாளைக்கு சாப்பிடு. மஞ்சள் கலர்ல வந்துட்டேன். கருத்துக்கணுமாண்டா மஞ்சள்
கட்டறலாம் மட்டும் வேணா கட்டறலாம் விட்டேக்க இந்த முதல் பட்டறது இப்படி தான் விட்டா வேணும் பாத்து பாத்து விட்டு வேணா பாத்து பாத்து பேப்பர் எடுத்து விட்டுட்டு பேப்பரையும் முதல் கங்கணம் பாத்து எடுக்க வேணும் இதோட பேச இல்லையோ இதோட இப்படி தான் வரும் சரி சரி கூடும் குறையும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மான் தோப்பு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் மான் சோலை என்ன மான் சோலை மான் சோலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் நல்லா இருக்குது நீட்டை பராமரித்து வச்சுருக்கீங்க பட் நீங்கள் பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து வேண்டிக்கொள்ளலாம் இந்த ஸ்க்ரீனில் நம்பர் என்ற ஃபோன் நம்பர் இருக்கு இங்கே தொடர்பு வந்தீங்கன்னு சொன்னால் ஐயா ஃபோன் பண்ணி கதை இப்போ கழிச்சிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லி முதல்ல சொல்லணுமே ஐயா முதல்ல சொன்னதான் நீங்கள் அதுக்கு இருக்கோ இல்லையோ கேட்டு சொல்லலாம் மற்ற இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கலாம் இந்த இடத்துல லொக்கேஷன் நீங்கள் தேவையான வந்து பார்த்துக்கலாம் மற்ற நன்றி அவளை சுற்றி காட்டினதுக்கு எங்களுக்கு நன்றி ஓகே இதோட நான் வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேவனுங்க மறக்காம கேஸ்ங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே சி டாட்டா பாய் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீட்டை வந்துட்டேன் வீட்டை வந்து ஒரு மூன்று நாளை இப்போ தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஏன்னு சொன்னால் அந்த மாம்பழம் வேண்டிக்கணும் நான் நானும் பிறகுக்கேன் இந்த மாம்பழம் பழுக்கணும் பண்ணுறதுக்கு அனைவரும் நான் வெயிட் பண்ணால் ஒரு மாம்பழம் பழுத்துட்டுது அதை வெட்டி சாப்பிடுவோம் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்லணும் எப்படி இருக்குன்றது நல்ல ஒரு வாசம் உண்டு எனக்கு என்ன சொல்கிறது தோலை உரிச்சு போட்டு அப்படியே கரைச்சி சாப்பிட்டு தான் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வாய் வரும் இருந்தாலும் வீட்டையும் கொடுக்கணும்னு ஒரு காரணத்துக்காண்டி மாம்பழத்தை வெட்டுவோம் அப்படியே தோலெலாம் ஃபுல்லாகவே மஞ்சளாக வந்துட்டு இந்த பழத்துக்கு ஒரு புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த மாதிரி தான் கிடக்கு அப்படியே கலண்டு வேறு தோல் பொறுப்பு எது புரியுமா சரியான இனிப்பு இந்த மாம்பழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் சாப்பிடக்க எனக்கு அந்த மாம்பழத்தின் ஃபீல் வருது இந்த டேஸ்ட் எல்லாம் வருது இந்த இருந்தாலும் அங்கே அந்த கருத்து குழம்பான் அதுகன் சாப்பிட்ற அளவுக்கு இதுன்ற அந்த ஒரு வாசம் அந்த ஃப்ளேவர் அதுல வரையில சரியான இனிப்பாக இருக்குது புளிக்குது சாதுவா மேல் பக்கமா மேல் பக்கம் இந்த மேல் இந்த காம்புடைப்பம் அந்த பக்கம் மட்டும் சாதாரண புளிப்பாக இருக்குது கொஞ்சம் நடுப்பக்கமும் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது மற்ற எல்லாம் இனிப்பாக தான் கிடக்கும் ஆக மொத்தம் நல்லா இருக்குது